வெல்கம் டு மெசிக்ரிக்கெட். ஐபிஎல்லோட புது விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த புது விதிமுறைகள் நியாயமாக இருக்கா, நியாயம் இல்லாமல் இருக்கா, ஐபிஎல்ல ஏன் இதை கொண்டு வரணும், அதே நேரத்தில் ஒரு சில விதிமுறைகள் ஃபேண்டசிக்கு ஃபேவராக இருக்குமா, குழப்பத்தை விளைவிக்குமா அப்படிங்கிற மாதிரி நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாலு விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த நாலு விதிமுறைகளுமே ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல இம்பேக்டை கிரியேட் பண்ண விதிமுறைகள் தான். ஸோ அதை தான் இங்கே எடுத்து வர பார்க்குறாங்க, மொத்தமாக கொண்டு வந்து உள்ளே வைக்க போகிறாங்க அப்படின்றது இருக்குது. நோ பால் ஒயிட்ஸை ரிவ்யூ பண்ண முடியும். ரீசெண்டாக டபிள்யூபிஎல் அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஒரு இன்னிங்ஸுக்கு ரெண்டு ரிவ்யூ அப்படின்றது இருக்கும். அம்பையர் காலுக்கு எதிராக போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிவ்யூ ரீட்டைன் ஆகும், அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு இன்னிங்ஸுக்கு ரெண்டு ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. இது சரியாக தப்பா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அம்பையர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காத மாதிரி ஒரு இது போகுது. அதுக்கு இதுக்கு ஆன்ஃபீல்டு அம்பையர்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு இருக்குது. எனிவே ஓவராலாக ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், குயிக்காக வாங்க போங்க, நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல அம்பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றது இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் ரூல் வந்து அம்பையர்ஸுக்கான அந்த ப்ரையாரிட்டியை குறைக்குதோ அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே ரன் அவுட்ஸுக்கு தேர்ட் அம்பையர் போகிறோம், அது ஓகே. ஏன்னா அந்த இடத்துல துல்லியமாக பார்த்து சொல்ல முடியாது அப்படிங்கும்போது தேர்ட் அம்பேருக்கு போகிறோம். ஒய்டு நோ பால்ஸ் வந்து அம்பையர் கையிலே கொடுத்துருக்கலாம், பட் அந்த ஒரு விஷயத்தையும் ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது டைம் வேஸ்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அம்பையர்ஸுக்கான அந்த ப்ரையாரிட்டி குறையுதோ அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, ஃபீல்டர்ஸு மூவ் பண்ணாங்கன்னா பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பால் டெட் பாலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அண்ட் அந்த பர்டிகுலர் பால் டெட் பாலாக அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லை, 5 பெனால்ட்டி ரன்ஸாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக ஒரு விஷயமாக தான் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல்டர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் எப்படி சொல்லுவாருன்றது தெரியல. ஒருவேளை வெளியில் இருக்கிற ஒருத்தர் அப்படிங்கிற வகையில் சைட் ஸ்க்ரீன் மூவ் இதெல்லாம் வந்து பேட்ஸ்மேன் சொல்லி நகர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஃபீல்டர்ஸு ஒரு ஸ்லெட்ச் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயமாக கூட இதை யோசிக்கலாம். எனிவே சம்திங் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பார்க்கணும். அண்ட் முக்கியமாக பேட்ஸ்மேன் அந்த ஒரு விஷயத்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ரேராக தான் பார்க்குறோம். இருந்தால் கூட முக்கியமான இடத்துல தேவைங்கும் போது பேட்ஸ்மேனும் கண்டிப்பாக மாற தான் செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல பெனால்ட்டி ரன்ஸ் 5 கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல சில விஷயங்கள் பண்ணலாம், பட் அதெல்லாம் ரீப்ளே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொன்று ஓவர்ஸு, ஓவர்ஸ் வந்து லேட்டாக ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஸோ அதை டைமர் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமருக்கு மேலே போகும்போது 5 ஃபீல்டர்ஸ் வெளியிலங்கிறத 4 ஃபீல்டராக கட் பண்ணுவாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்லேயே நம்ம பார்த்த ரூல் தான். அந்த ரூலையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கடைசியாக ஒரு ரூல், இம்பாக்ட் பிளேயர்ஸ். இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிறது இப்போ டாஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை தெரிஞ்சுக்குவோம். கேப்டன்ஸ் வந்து அவங்களோட லெவனை ஆப்போசிட் கேப்டன்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் எங்கள் லெவன், நாங்கள் இதை வச்சு தான் விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி டாஸுக்கு பிஃபோராகவே கொடுத்துருவாங்க, நடக்கிற ஒரு விஷயம். பட் இப்போ என்ன பண்ணலாம்னா டாஸுக்கு அப்புறம் அந்த லெவனை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் சிம்பிளாக ரெண்டு டீம்ஸும் ரெண்டு சீட்ஸை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஒன்று வந்து ஒரு டீம் பர்டிகுலராக பேட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம், பவுல் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீமை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டாஸோட இம்பேக்டை குறைக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து அப்படியெல்லாம் யோசித்து பார்த்தா எப்படி யோசித்து பார்த்தாலுமே இது டாஸோட இம்பேக்டை குறைச்சிரும் அப்படின்லாம் என்னால் நம்ப முடியல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டியூ ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். அப்படி டியூவை குறைக்கணும்னா க்ளோஸ் சர்ஃபேஸாக ஓவராலாக இப்போ டாக்லேண்ட் ஸ்டேடியம்லாம் இருக்குது, மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கீழே வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. டியூங்கிறதோ மழைங்கிறதோ அங்கே பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்றவன்னா ஒரு விஷயத்தை சொல்லாமே தவிர, இந்த ஒரு விஷயம் போய் டாஸுக்கான ஒரு இது, மேபி ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்பின்னர் போட கஷ்டமாக இருக்கும் டியூவில், ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து ஒரு டீமுக்கு கொடுக்குது. அப்படி வேணால் சொல்லலாம், டாஸ் இம்பேக்டை இது குறைக்குது அப்படின்னு என்னால் பெருசாக ஃபீல் பண்ண முடியல. எனிவே இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல நிறைய கேள்வி எனக்கு இருக்குது. இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் இப்போ பயன்படுத்துகிறாங்களா, இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்களான்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவோட T20 பயன்படுத்திருக்காங்க, டொமஸ்டிக் T20 இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்துருக்காங்க. 11 பிளேயர்ஸு ப்ளஸ்ஸு ஒரு 4 பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயர்ஸாக சொல்லிடணும். முதல்ல 11 ப்ளஸ் 4 அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடணும். அந்த 4லேருந்து ஒரு பர்டிகுலர் பிளேயரை
நீங்கள் வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், ஏதாவது ஒரு லெவனில் இருக்கிற ஒரு பிளேயரை வெளியில் தள்ளிட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், லெவனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேயரை வெளியில் போக வச்சுட்டு அந்த ஃபோர் மெம்பர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இல்லையா சப்ஸ்டிடியூட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோர் பிளேயர்லேருந்து யாராவது ஒருத்தரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கில் பண்ணது. பட் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா 11+5 தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ 5 பிளேயர்ஸ் வெளியில் அப்படின்றது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஓவர்சீஸ் பிளேயர்னு கண்டிப்பாக 4 பிளேயர்ஸுக்கு மேலே விளையாட முடியாது. ஸோ 3 பிளேயர்ஸ் கூட நீங்கள் விளாண்டு பாருங்கள், அது பிரச்சனை கிடையாது. பட் 4 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிற அந்த லிமிட் இருக்கிறதுனால ஒருவேளை பிளேயிங் லெவனில் 4 ஓவர்சீஸ் பிளேயர் விளையாண்டுட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் இம்பேக்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸாக தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் 3 பிளேயர்ஸ் தான் இதில் இருக்காங்கன்னு சொன்னால் இம்பேக்ட் பிளேயர்ஸில் ஒரு ஃபாரின் பிளேயரை அனௌன்ஸ் பண்ணலாம். பட் இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இம்பேக்ட் இப்போ 3 பிளேயர்ஸ் இங்கே லெவனில் இருக்காங்கன்னா 5 பிளேயர்ஸுமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கலாமா? ஸோ இது நல்லா தானே இருக்குது, ஏன்னா ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம் 11 ஃபோர் ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்றதுக்கு இந்த 5 பிளேயர்ஸுமே ஃபாரின் பிளேயராக இருக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ எனிவே இதெல்லாமே ஆன் டைமில், ஸோ என்ன சொல்லப்போனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை உங்களுக்கு ஏற்கனவே கிளாரிட்டி கிடச்சிருந்தனா கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஸோ இதில் 14 ஓவர்ஸ்க்குள்ளே இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது டொமஸ்டிக் T20யில் இந்தியா BCCI வந்து ரூலாக வச்சுருந்தாங்க. பட் இங்கே எங்கே வேணுமாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் எக்ஸாக்டாக எனக்கு இதுக்கான பதில் தரல, அதுதான் உண்மை. ஸோ 14 ஓவருக்குள்ளே அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து டொமஸ்டிக்கில். இதே ஆஸ்திரேலியாவில் இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வித்தின் 10 ஓவர்ஸ் அப்படின்றது சொல்லணும். அப்போ சில குறிப்பான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பிளேயரை உள்ளே இன்க்ளூட் பண்ணுன்னா ஓவர் பேஸில் அதிகமாக போட்டிருக்கக்கூடாது, ஒரு ஓவருக்கு மேலே போட்டுட்டால் அந்த பர்டிகுலர் பவுலரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே அப்படியெல்லாம் கண்டிஷன் கிடையாது, கிளியராக புரிஞ்சுங்க. எக்ஸ் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பிபிஎல்லில் பண்ணதில்லை, ஒரு ஓவருக்கு மேலே ஒரு பால் போட்டிருந்தா கூட அந்த பிளேயர் அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படின்றது இருக்குது. பேட்டிங் பண்ணிவிட்டால் அவரை போய் மாற்ற முடியாது அப்படின்றதெல்லாம் இருந்தது. பட் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை, ஓவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் MS Dhoni மாதிரி ஆட்கள்லாம் எப்படி யோசிக்கலாம்? ஸோ பாசிபிளாக இன்னும் என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல, அது வேறு விஷயம். பட் தீபக் சஹார் இருக்கார் அப்படின்னா அவர் பவர் பிளேயில் ரொம்ப பெஸ்ட் பவுலராக பார்த்துருக்கோம். ஐபிஎல்லில் CSK எப்படி அவரை பயன்படுத்துவாங்கன்னா நிறைய நேரங்களில் இனிஷியலாக 8 ஓவர்ஸில் 4 ஓவர் கூட வீசி பார்த்துருக்கோம், இல்லாட்டி அட்லீஸ்ட் பவர் பிளேயில் 3 ஓவர்ஸ் வீசிலாம் பார்த்துருக்கோம். இப்போ அவரை 4 ஓவர் வீசி வச்சு 8 ஓவரில் கிட்டத்தட்ட 7 ஓவர்லேயே கூட முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஓவர்லாம் 7 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவரை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெஸ்ட் பவுலரை கூட உள்ளே வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை தீபக் சஹார் கூட பேட் பண்ணார், இன்னும் வேறு யாராவது முகேஷ் மாதிரி ஏதோ ஒரு பவுலர். ஸோ அவர் இப்போ இந்த சீசனில் இருப்பார் அப்படிங்கிறதால நடுவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலரை வந்துட்டு தூக்கிட்டு ஒரு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கூட போகலாம். ஏன்னா வந்து இவங்க இந்த இது இருக்குது, பட் இந்த இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண போகிறாங்களா இம்பேக்ட் பிளேயர்லாம்? அதெல்லாம் எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ண போகிறாங்க? ஒரு பவுலருக்கு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஹாஃபோட இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. சில நேரங்களில் விக்கெட்ஸ் நிறைய விழுந்துருச்சு, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனை எண்டில் ஒரு பவுலரை தூக்கிவிட்டு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்து விளையாட வைக்கலாமா? இந்த மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ஸோ இந்த இடத்துல எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பொதுவான அளவில் தான் எல்லா பக்கமும் நியூஸ்லாம் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி எந்த நியூஸும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் புது விதிகளை பற்றி பேசுகிறாங்க, அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு போகிறாங்க, இன்டெப்த் இதை யோசிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கணும். அண்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஹாஃபில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கும்போதும் இது ஒரு சில குழப்பங்களை கிரியேட் பண்ணுது. அண்ட் ஒரு இன்னொரு சில விஷயங்களையும் பார்க்குறோம், அது அடிஷ்னலாக சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஓவர் போட்டுட்ருக்காங்க, 3 பால் போடுறாங்க, நிறைய ரன்ஸுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பவுலரை தூக்கிட்டு புதுசாக ஒரு பவுலரை இன்க்ளூட் பண்ணி அந்த 3 பாலை கம்ப்ளீட் பண்ண முடியுமானா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து ஓவர்ஸோட எண்டில் அப்புறம்தான் அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அவர் அந்த ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது இருக்குது.
ஸோ அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணினா கூட அவர் வந்து உள்ளே இருக்கிற அந்த 11 பேர் யாராவது அந்த 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட அண்ட் அந்த ஓவரோட எண்டுக்கு அப்புறம் தான் இம்பாக்ட் பிளேயர்ஸ் இன்க்ளூட் ஆவாங்க. அண்ட் ஒரு பிளேயரை வெளியில் போக வச்சுட்டோன்னு சொன்னால் திருப்பி அவரெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது. இம்பாக்ட் பிளேயர் உள்ளே வந்துட்டார்னா அவர் தான் உள்ளே இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. ஸோ வேறு இதில் வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேண்டசி பேஸில் யோசிக்கும்போது, ஸோ ஆப்வியஸாக யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அந்த 5 பேர்த்தில் அப்படிங்கிற அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்குது. அது கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். சில நேரங்களில் டொமஸ்டிக் டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வெளியில் வச்சுட்டு கூட உள்ளே வரலாம். ஏன்னா மும்பை மாதிரி டீம்ஸ்லாம் அந்த மாதிரி விஷயத்தை நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல டாமினேட் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஓவர்சீஸ் பவுலரை பவுல் பண்ண வச்சுக்கிட்டு ஒரு டொமஸ்டிக் பவுலர் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெஞ்ச் பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இதை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம யோசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஃபேண்டசி பேஸில் அதை யோசிக்கும் போது, நம்ம ஓவர்சீஸ் பவுலர் நல்ல பவுலர், இவர் கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ணுவார், 4 விக்கெட் எடுப்பார், 3 விக்கெட் எடுப்பார், இவரை கேப்டனாக போடலாம்னு நினைக்கிற இடத்துல நமக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி சில பிரச்சனைகள் ஃபேண்டசிக்கு டெஃபினட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இன்னுமே கிளாரிட்டி இம்பாக்ட் பிளேயர்ஸ் மேலே இல்லை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அண்டு இம்பாக்ட் பிளேயர் உள்ளே வர்றதுக்கு ஒரு சைகை வந்து அம்பையர்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் பண்ணுற மாதிரி, தலைக்கு மேலே கையை கிராஸ் பண்ணி பிளாக் பண்ணுற மாதிரி, ஒரு கையை மூடிக்கிற மாதிரி, இன்னொரு கையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஒரு சிம்பல் வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் ரூலாக இல்லை. இனி ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் டெலகிராமில் வாய்ஸ் மெசேஜ்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ மூலமாகவோ தெரிவிக்கிறேன். டெலகிராமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விதிமுறைகளை பற்றின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கீழே பதிவு பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.